கையும் கையும் டாக்டர் டாக்டர் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், நான் கொடுக்க தயாராக இருக்கேன், எப்படியாவது காப்பாற்றிருக்கேன் ப்ளீஸ் டாக்டர். இவங்க சிடி ஸ்கேன், இசிஜி, எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குது. அவங்க கீழே விழுந்ததில் தலையில் பலமாக அடிபட்டிருக்கு. அவங்க அந்த குழந்தைய பிரிஞ்சதுனால சிவியர் டிப்ரெஷனாலேயும் சைக்கோசிஸ்னாலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த குழந்தையை கொண்டு வந்தால் மட்டுமே முழுமையாக சரி பண்ண முடியும். அதுதான் ஒரே தீர்வு. சரி டாக்டர். அங்க பாரு, அங்க பாரு, பலூன் வேணுமா? அண்ணா வாங்கி தரட்டா? அங்க பாரு, என்ன வேணும்னு சொல்லுமா. அம்மா வேணும். சார், லட்சுமி குடும்பம் ரொம்ப மோசமாக போச்சு. அதுக்கு என்னால் என்ன பண்ண முடியும்? சாரி, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் உதவி பண்ணாதான் உயிரை காப்பாற்ற முடியும். ப்ளீஸ். இல்லைங்க, என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. ஏற்கனவே என் பசங்கக்கிட்ட நான் வில்லம் பட்டம் வாங்கியிருக்கேன். ஐ எம் சாரி. பாத்தியா சாமி, அழகா இருக்குல்ல. லட்சுமியோட நோய்க்கு இலக்கியா தான் மருந்துன்றாங்க டாக்டர். சார், இலக்கியா என்னோட அமிச்சிங்கன்னா லட்சுமி குண்ணுமான உடனே நானும் குழந்தைய கொண்டு வந்து உன் கையில் ஒப்படைச்சிருவேன். ஓ, அது சாத்தியமே இல்லை சார். சார், அவன் வந்து அந்த குழந்தைய தங்கச்சியா நினைக்கல சார், தன்னுடைய தாயா நினைக்கிறான். அதை புரிஞ்சுக்காம நீங்க பேசிட்டே இருக்கீங்க, அதெல்லாம் நடக்காது சார். சார், ப்ளீஸ் சார். சாரி சார், நான் பொண்டாட்டியை பறி கொடுக்க வேண்டியதாயிடும் சார். அதுக்காக என் பசங்களை என்னால் இழக்க முடியாது சார். சார் சார், தயவு செய்து புரிஞ்சுக்கணும் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார், நடக்காது சார். நீங்க கேட்கறது இலக்கியா. அம்மா எங்கப்பா? அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கா, போய் பாப்பா. பரச
சார் வண்டி சாட்டாம இல்லைங்க, கொஞ்சம் இறங்கி தள்ளி விடுங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்த உன்னை அனுபவிக்க விட்டுருவானா? டாக்டர், நான் ரிக்வெஸ்ட் பண்ணி குழந்தைய வாங்கிட்டேன் டாக்டர், ஆனால் இடையில மிஸ் பண்ணிட்டேன். எப்படியாவது என் பொண்டாட்டியை காப்பாத்திருங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், காப்பாத்திருங்க டாக்டர். வாங்க டாக்டர். என்னது? எங்க அம்மாவோட அம்மா எனக்கு அம்மா தானே?